வந்துட்டா. இங்கே மாடியில் இடம் இருக்கனால இங்கே வந்து கொஞ்சம் நல்லா சில்னஸாக இருக்குது. அதனால் தியானம் பண்ணலாம்னு மேலே வந்திருக்கேன். மீட் மெடிடேஷனை பற்றி நான் நெட்டில் போட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். அவங்க காலையில் 6 மணிக்கெலாம் திறந்துட்டாங்களா. இங்கே ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து என்ன கொஞ்சம் இதாக இருக்கனால அமைதிப்படுத்திட்டு பிரமிட் மெடிடேஷனுக்கு போக போகிறோம் ஒரு இடத்துக்கு. ஸோ அந்த இந்த வீடியோவில் நான் அதையும் சொல்கிறேன். இனிமேல் என்னோடய ட்ராவலிங்கில் நான் கற்றுக்கிட்ட தியான யுக்தி முறைகளை நிறையா சொல்லலான் இருக்கேன். நான் எவ்வளோ ஒரு இதுலேயும் நான் எப்படி வந்து இந்த நான் ஸ்டேபிளாக வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நான் 10 ரூபாயோடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்லாம் சுத்தமாக காசே இல்லாமல் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் எப்படி அந்த எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் வர எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கண்டுபிடிச்சி வந்துட்டேன். எல்லாமே தெலுங்கில் எழுதியிருக்கு. டோர்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு தெரியாமல் வெளியே நின்று அவங்களுக்கு கால் அடிக்கிறேன். அவங்களுக்கு பிஸியாக இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமேலே உள்ள பிரமிட் மெடிடேஷன் போகணும் உள்ளே. இல்லை, அவங்களுக்கு ரொம்ப நேரம் கால் அடிச்சிருக்கேன். அவங்களுக்கு பிஸியாக இருக்குது. அதனால் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வெளியே வந்து ரிசீவ் பண்ணாங்கன்னா உள்ளே போய் பிரமிட் மெடிடேஷன் சென்டருக்குள்ளே இருக்கணும். இதுதான் பிரமிட்ஸ். இங்கே இருக்குது ஃபுல்லாக இவரோடத நான் எங்கேயும் ஃபஸ்ட்டே தமிழில் பார்த்துருக்கேன். நான் காலையில் பார்க்கும்போதே இதான் நினச்சேன். இப்போ இவங்க நிறையா பிரமிட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பிரமிட் மெடிடேஷன் பற்றி இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு லொக்கேஷன் இருக்குது. மகா பிரமிட், மகேஸ்வரா மகா பிரமிட்னு அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்தையும் போய் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் 2-3 நாளில் அங்கே வாலண்டியரிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த பிரமிட் பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பிளாஸ்டிக் தான். ஓகே. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிரமிட் கேப்ஸ் இவங்கிட்ட கிடச்சிச்சு. வீட்டில் நிறையா பிரமிட்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அந்த ஒரு பெரிய பிரமிட் இருக்குன்னா அதுக்குள்ளார ஒரு 9 பிரமிடு அப்படி. இந்த பிரமிட்ஸ் கீழே உட்காந்து தியானம் பண்ணேன். எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேர் வந்து திரு பத்ரிஜி அவர்கள். அவர் தான் இந்த பிஎம்சி பிஎஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனார். பிஎம்சிங்கிறது சேனல் தமிழில் கூட இருக்குது. பிரமிட் தியானத்தை பற்றி ஹீலர் பாஸ்கர் அவங்களாம் நிறையா பேசியிருப்பாங்க. பிரமிட் வந்து எதனால் விற்கிறோம், பிரமிடோட எனர்ஜி என்ன அப்படின்னு ஓசோ சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே நான் கண்டினியூஸாக அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக ஃபீல் பண்ணேன். சடன் மெடிடேஷன் ஆச்சு உடம்பு. ஆல்ரெடி நான் வீட்டில் பிரமிட் ஒன்று வச்சுருந்தேன் பேப்பரில் செஞ்சு. அது அட்டையில் செஞ்சுருந்தாலும் ஒர்த்தாவாது. ஸோ இவங்க ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. ரொம்ப வருஷமாக ஆர்டர் போடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு இங்கேருந்து சார்தினார் கிளம்புறேன். ஸோ பிரமிட் மெடிடேஷன் பற்றி ஒரு தனியாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஊரில் எவ்வளோ சாம்பார் தருவாங்க ஊற்றி. இந்த ஒரு மசால் தோசை சாம்பார் இவ்வளோதான். மொத்தமே மசால் தோசைக்கு சாம்பார் இவ்வளோதான். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு எடுத்தாப்புலேயே ஒரு மசூதி இருந்துச்சு. அங்கே நிறையா புறாக்களுக்கு தீனி போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். புறாக்கள் பார்த்தோன்னே சின்ன வயசில் வீட்டில் இருந்தது. எங்கள் அப்பா எனக்காக புறாக்கள் வாங்கி வச்சது. சின்ன வயசில் ஓடி போய் அதை துரத்தும் போது புறாக்கள் பறந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நிறையா குழந்தைங்கள் அங்கே விளையாடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். புறாவை பற்றி ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா, புறா நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா அதிகமாக பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறாவோட அந்த சவுண்டுனால் வந்து வீட்டு கெட்டது நடக்கும்னு சிலர் நம்புகிறாங்க. புறாக்கிட்ட நீங்கள்
என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதோட காதில் சொல்லி பறக்க விட்டிங்கன்னா, அதாவது ஒரு புறாவை நீங்கள் வளர்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப பழகியிருக்கணும். நீங்கள் வானா வரணும் போனால் போகணும் அந்தளவுக்கு ரொம்ப பழக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. புறாக்கிட்ட தினமும் சொல்லி பறக்க விட்டிங்கன்னா, ஒரு 48 நாள் பறக்க விட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க போய் அந்த அதிர்வலை உங்களோட கனவுகளை நிறைவேற்றணும். ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் ஹீலர் பாஸ்கர் மாதிரி ஒருத்தர் பேசுவார் மருந்தில்லா மருத்துவம் பற்றி, அவர் சொன்னார் தேவைப்படுறவங்க எடுத்துக்கிறோங்க, உடனே மூட நம்பிக்கை அது இதுன்னு நினைக்கிறவங்க எடுத்துக்க வேணாம், பிரியப்பட்டவங்க எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் அதை சொல்கிறேன், அங்கே நின்று ரசித்தேன், அவ்வளோதான். மேல் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற கமாண்டு தான் எனக்கு தோணுது இந்த வீடியோ எடுக்கும்போது. இதை மறுபடியும் நான் போட்டு பார்க்கும்போது, புது சைக்கிளில் மீதி அந்த பழைய சைக்கிள் வந்து அந்த ஸ்டாண்டு போட்டால் நிற்காது. எனக்கும் சைக்கிளை நிறையா விதமாக வீடியோஸ் எடுக்கணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஆசை இல்லை. சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி வளைச்சி வளைச்சி சுற்றி சுற்றி கொஞ்சம் நேரம் அங்கேருந்து வீடியோஸ் இன்ஸ்டாகிராமுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு சார்மினார், சார்மினாருக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சார்மினார் கிளம்புறேன். எங்கடா இந்த ரூட்லாம் பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா, கடைசியாக நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு சதாசிவ பேட்டுக்கு போகிறதுக்கு இந்த தெரு சந்து 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 சந்தாக தான் கூப்பிட்டு போய் கூகுள் மேப் விட்டுச்சு. அந்த ரூட்டு தான் இது. நேராக பார்த்தா நான் போக வேண்டிய இடம் இருந்துச்சு, போய்கிட்டு இருக்கேன். ஸோ அன்றைக்கி அந்த பக்கமாக வந்தேன். இங்கே பாருங்கள், இது ஒரு இஸ்லாமிக் இடம் ஆக்சுவலாக. இங்கே கீழே இருக்குது இந்த கியூ ஃபுல்லாக நிற்கிற ஃபுல்லாக பாக்கியலட்சுமி டெம்பிள்னு கீழே இருக்குது கோவில்னு, பாக்கியலட்சுமி கோவில்னு கீழே இருக்குது. இது ஒரு இஸ்லாமிக் இடம் இதை சுற்றி, ஆனால் பாக்கியலட்சுமி கோவில் கீழே இருக்குது. எல்லா லைனும் அந்த பாக்கியலட்சுமி கோவிலுக்கு போகிறவங்க தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்ஸ்லாம் வந்து ஒரு லாக்கர்ஸ் இருக்கும், இங்கே கொண்டு வந்து தான் வைக்கணும். பேக்ஸ் உள்ள அலோடு கிடையாதுன்ட்டாங்க. கிம்பிள், ஃபோன், பர்ஸ் இதை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பி போயிட்டுருந்தேன். ஒரு பக்கம் வந்து கட்டட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் விசாரித்தேன், ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னாங்க. பல வருஷமாக அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குன்னு ராசேரியாசன் சார் சொன்னார். நான் போனது அந்த பக்கம்தான், சங்காரெட்டி. ஓகே, சங்காரெட்டி அந்த ஊருக்கு அந்த பக்கமாக வழியாக தான் போனேன். அப்போயே அங்கே ஏதாவது சைக்கிளை போட்டு இந்த இடத்துக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் லக்கேஜ் அதிகமாக இருந்ததுனால அந்த பழைய சைக்கிளை வச்சுட்டு போகணும் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் மேடைகள் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை விஷயம் என்னென்னா, நீங்கள் போகும்போது உள்ள கிம்பிள் அதாவது கிடையாது. நீங்கள் டிக்கெட் வேணும்னா நான் போய் வாங்கிக்கலாம், ஜிபே கிம்பிள் கிடையாது. ஹைதராபாத் பொதுவாக தெலுங்கானா தான் முக்கியமாக, நீங்கள் கிம்பிளும் அலோடு கிடையாதுங்கிறாங்க. கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே இதுலாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறதுக்கும் டிக்கெட்டுக்கெலாம் 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருக்கும். Thank you.
ஷிஃப்ட் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓ இதுக்குள்ளார போய் சூப்பர். படிப்படியா இருக்கு, படியில ஏறிக்கிட்டே இருக்கு, ரவுண்டா போயிட்டே இருக்கு. தவந்துக்கு வந்துதான் ஏறுறாங்க. எல்லாரும் வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மேலே இருக்கேன், இங்கேருந்து ஆப்போசிட் இருக்கு, மாஸ்கே தெரியுது. ஆல்ரெடி எனக்கு உயரம்னா வேறு பயம், இதான் நான் கீழேருந்து ஷூட் பண்ணி. ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம் நம்ம. சாரி ப்ரோ. ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியல, பழைய காலத்து காயின்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க வாசலில். அந்த ஓட்ட காலனா செம்பு காசு, காந்தி போட்ட காசு, வெள்ளக்காரன் காசு, நம்ம டைமில் பார்த்தோம் எல்லா காசுமே இருக்குது. எல்லாத்தையும் ரொம்ப பழமையான காசு மாதிரி. சார்மினார் வாசல்லே அந்த அம்மன் கோயில், செம கூட்டம். வெளியே இருந்து ஏதாவது வீடியோவில் கொஞ்சோண்டு ஏதாவது அம்மன் தெரியுதா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்ருந்தேன், இருந்த கூட்டத்துக்கு ஒன்றும் தெரியல. வாசல்லே தான் கோயில் இருக்குது. பத்து, அதை விட சின்ன கப்பல் ஒன்று இருக்குது, அது அஞ்சு. இந்த பெரிய கப்பல் இருக்குது 20 ரூபாய் தான். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம், சாப்பாடு. இந்த சாப்பாடு 45 ரூபாய் தான். வேற ஏதாவது கொஞ்சம் கூட்டாது இதுன்னு வாங்கினீங்கன்னா, ஏதாவது தொட்டு கேக்குது வாங்கினீங்கன்னா 50 ரூபா வரும். எனக்கு இங்கே சாப்பாடு 30 ரூபாய்க்கு கிடச்சனால அடுத்த நாள்களில் இங்கே சாப்பாடு வாங்கிட்டு வெறும் எம்டி ரைஸ் 30 ரூபாய் தான். தயிர் பாக்கெட் வாங்கிட்டு நான் தங்கியிருந்த இடத்துக்கு கிளம்பிட்டேன். அதுக்கு நேர் ஆப்போசிட்லே தான் இருந்துச்சு கடை. இங்கே இந்த மாதிரி மேன்ஷனை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வந்தீங்கன்னா, சாரி டார்மெண்ட்ரிக்கு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. எனக்கு தேவை தூங்குறதுக்கு இடம், குளிக்கிறதுக்கு இடம், துணி காய போடுறதுக்கு இடம், இந்த வசதி எல்லாமே சர்வமும் இருந்துச்சு. 150 ரூபாய் தான். இது மாதிரி வரிசையாக பெட்டு இருக்கும்,
ஃபேன் எல்லா வசதியும் இருக்காங்க. அங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இருந்த டைமில் பெருசாக யாருமே இல்லை. சில நேரங்களில் நான் மட்டும் தனியாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு 4-5 நாளைக்கு மேலே இங்கே தங்கியிருந்தேன். அதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் 300 ரூபாயில் ஹைதராபாத்தை சுற்றி பார்த்துடலாம். இந்த மாதிரி பொரியல் கிடைக்கும், 20 ரூபா 30 ரூபா. உங்களுக்கு குழம்பு மட்டும் தனியாக வேணுன்னா வாங்கிக்கலாம். நான் சில நேரங்களில் இது மாதிரி தயிர் பாக்கெட்டும் சாப்பாடு தனியாகவும் பொரியல் தனியாகவும் வாங்கி ஒரு வேலைக்கே 40 ரூபா 45 ரூபாய்க்கெலாம் சாப்பாடு முடிச்சிட்டேன். 150 ரூபா ரூமு, ஒரு வேலைக்கு 50 ரூபா சாப்பாடு. மேற்கொண்டு நீங்கள் செலவு பண்ணுறது தான், நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு பொறுத்தது தான். மற்றபடி ஹைதராபாத்தில் 300 ரூபா இருந்தால் தாராளமாக ஹைதராபாத்தை சுற்றி பார்க்கலாம். நான் சைக்கிள் வச்சுருந்தனால எனக்கு வேறு எதுவும் ஃபியூலோ வேறு எங்கேயாவது போகிற வர பஸ் செலவுகளோ எதுவும் தேவைப்படலை. சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. ஒரு வேலைக்கு ஃபுல்லாக சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டிங்கனாவே போதும். ஏன்னா நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் நிறையா சாப்பாடு இருக்கும் ஆந்திரா தெலுங்கானாவில்.